ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்துக்குள்ள பார்வையாளர் மாடத்தில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் குதித்து அதிலிருந்து ஒரு கலர் புகை வீசப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து வரக்கூடிய அந்த புகையால வந்து எம்பிக்கள் எல்லாம் ஒரு பதட்டமா இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, இது வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய வேலையா அல்லது ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய நாட்டுக்கு, இதனுடைய பின்னணி என்ன போன்ற பல விஷயங்களை ஓய்வு பெற்ற ராணுவ உயர் அதிகாரி திரு மதன்குமார் அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தோம்னா இந்த சம்பவம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து இது நடந்திருக்கு. பார்வையாளர் மாடத்துல இருந்து குதிச்சிருக்கிறாங்க, அங்க தாண்டி தாண்டி சீட்டெல்லாம் தாண்டி போயிருக்காங்க. இது ஏதோ சினிமா காட்சி மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்கே சார், இதுக்கு என்ன காரணம், இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இது கிளியரா ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான், செக்யூரிட்டி லேப்ஸ் அட் வேரியஸ் லெவல். முதல்ல அந்த பாஸ் யார் மூலமா வாங்கினாங்க? அந்த பாஸ் வந்து மைசூரோட எம்பி பிரதாப் சின்ஹா அவர்களுடைய உதவியாளர் மூலமா அது போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லா எம்பிக்களுக்குமே ரெண்டு ரெண்டு பாஸ் கொடுப்பாங்க. உங்க தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாஸ் ஜெனரலா யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள். ஏன்னா இவங்க பார்லிமெண்டோட இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பார்வையாளராக போலாம். இப்போ சமீப காலத்துல ஒரு 4-5 வருஷமா பாத்தீங்கன்னா, இந்த எம்பிக்கள் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியால இருக்கிறாங்க. இவங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்டாவே போடுறாங்க, வேணும்னா பாஸ் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்க, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது ஆக்சஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே தெரியாது, நீங்க ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த குறிப்பிட்ட எம்பியோட தொகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பாஸ் அவங்க கொடுக்கும் பொழுது, அவங்க உதவியாளர் கண்டிப்பா ஒரு லெவல் ஆஃப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும், யாரு என்னன்றது கண்டிப்பா தெரியணும். ஸோ அதை மிஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் லேப்ஸ். ரெண்டாவது, இவங்க பாஸ் கொடுத்த பிறகு அந்த பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு 4 அடுக்கு பாதுகாப்பு சோதனைகள் இருக்கு. ஸோ என்ட்ரி கேட்ல இவங்க போகும்போது அந்த லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு போறாங்க. போகும்போது அந்த உள்ள போகும் பொழுது அவங்களுக்கு வந்து தெளிவா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவங்க எதை செக் பண்ணுவாங்க, எதை செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அந்த கேனிஸ்டர்ஸ் வந்து ஷூல வச்சு ஒடிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இது சாதாரணமா உங்களுக்கோ ஒரு பொதுமக்களா பண்ணக்கூடிய காரியம் நிச்சயமா கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ல லேப்ஸ் எங்க இருக்கு, எதை செக் பண்ணுவாங்க, எதை செக் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷனை யார் கொடுத்தா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப பாதுகாப்பு துறையில இருக்கவங்களுக்கு இப்ப நாங்க யாராவது போறோம்னா எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும். பட் இப்போ ஸ்பெசிபிக்கா ஷூல வச்சு வச்சுட்டு போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஷூல செக் பண்ண மாட்டாங்க, பேக் இந்த மாதிரி விஷயம்தான் செக் பண்ணுவாங்கன்றதுக்கு அங்க ஒரு லேப்ஸ் ஆயிருக்கு. மூணாவது, இந்த இடத்துல ஒரு மெட்டல் டிடெக்டர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இப்ப அதுக்குள்ள போகும்போது வேற ஏதாவது மெட்டல்னா ஓகே, இந்த விஷயங்கள் கூட முழுவதுமாக செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருக்குதா இல்லையா? ஏன்னா ஒரு பாதுகாப்பானது எம்பிக்கள் இருக்கக்கூடிய பகுதி, அப்ப முழுவதுமா வந்து செக் பண்ணுவாங்கல்ல எல்லா இடத்துலயும். ரெண்டு விதமான செக்கிங் இருக்கு அதுக்கு. ஒண்ணு வந்து நீங்க டிஎஃப்எம்டின்னு சொல்லக்கூடிய டோர் ஃப்ரேம் மெட்டல் டிடெக்டர், நீங்க பாத்துருக்கீங்க உள்ள போவீங்க ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். எந்த அளவுக்கான மெட்டல் இருக்கோ அதை பொறுத்து அதை வந்து டிடெக்ட் பண்ணுவோம். இது ஷூக்குள்ள போகும் பொழுது அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ரெண்டு பேர் மூணு பேர் ஒன்னா வேகமா போயிட்டாங்கன்னா அப்பயும் மிஸ் ஆகும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்துருப்பீங்க வச்சிருப்பாங்க, பட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது சரியா பயன்படாது. ஏன்னா ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே இடத்துல கிராஸ் பண்ணி போறாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்த இடத்துக்கு போறாங்கன்ற போது அந்த மிஷினுமே வந்து திணறி போகும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது வந்து ஹேண்டில் மெட்டல் டிடெக்டர்னு சொல்லக்கூடிய உங்களை பிசிக்கலா செக் பண்றது. ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க நீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு பிசிக்கலா செக் பண்ண வேண்டிய இது. இப்ப இந்த இடத்துல இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்றதா நானும் ஓப்பனா பேசுறேன். உங்களுக்கு பர்ஸ், காயின், உங்களுடைய மொபைல் போன், அதாவது நீங்க தூக்கி எறியக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்க வாங்கி அங்க போட்டுட்டு பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க, நீங்க போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு. இவங்க பாதுகாப்புல இருந்தவங்க எங்க மிஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஷூ போட்டுட்டு அது உள்ள ஒரு கேவிட்டி, ஒரு வெயிட் எடுத்த கிரியேட் பண்ணி அதை வச்சுட்டு வராங்கன்ற போது அந்த ஷூவை நீங்க ஒத்து கவனிக்கணும். அந்த ஷூ குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது மாடிபிகேஷன் இருக்கா, அது ரொம்ப புதுசா இருக்கா, இதெல்லாம் அந்த பாதுகாப்பு துறை பார்வைகளுக்கே வந்து டக்குன்னு படணும். அந்த இடத்துல அவங்க தெளிவா மிஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ப்ரோட்டோகால் படி ஷூ எல்லாம் கழட்டி பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு நீங்க உள்ள போகக்கூடிய ஒரு இது இருக்கணும், அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. ரெண்டாவது, நீங்க செக்யூரிட்டியில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா,
நீங்க பிசிக்கல் ஃப்ரிஸ்கிங்ல நீங்க பண்றீங்க, வந்து உங்களுடைய உடம்ப தொட்டு செக் பண்ணக்கூடிய அந்த முறையும் இருக்கு. இது வந்து நீங்க ரொட்டீனா அவங்க சேஞ்ச் பண்ணாம ஒரே பணியில அவங்க பண்ணிட்டே இருக்கும் பொழுது அந்த பணி சோர்வு ஏற்படும். இது நடக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அலட்சிய போக்கம் சில பேருக்கு வந்து வரும். அது வந்து ஃபேட்டிக், அது நேச்சர் ஆஃப் த ஜாப். அது அந்த சான்ஸ் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் தெளிவா அந்த ஃப்ரிஸ்கிங்ல இவங்க தாண்டி உள்ள போனதுன்றது செக்யூரிட்டி ஃபெயிலியர், லேப்ஸ் கிடையாது செக்யூரிட்டி ஃபெயிலியர். அடுத்தது இவங்க பார்வையாளர் அரங்கம் சொல்லக்கூடிய அந்த பப்ளிக் கேலரியில போய் உட்காடுறாங்க. இப்ப இது புது பார்லிமெண்ட்ல பப்ளிக் கேலரி டிசைன் பண்ணும் பொழுது மேபி அங்க ஸ்ட்ரக்சரெல்லாம் அவங்க இன்ஜினியர்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இதுக்கு மேல தாண்டி வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு தடுப்பு போட்டிருக்கலாம், இல்ல ஒரு இப்ப 8-10 அடிக்கு நீங்க வந்து கண்ணாடி தடுப்பு கூட நீங்க போட்டிருக்கலாம். இப்போ நாங்க செக்யூரிட்டி கன்சல்டிங் பண்ணும்போது சில இடங்கள்ல சொல்லுவோம், இதுக்கு வந்து ஒரு 5 அடி மேல நீங்க வந்து வெயிங்க, தடுப்பு வெயிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக்சரெல்லாம் அங்க மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா தாண்டி எகிரி உள்ள குதிக்க முடியுது அப்படின்ற போது அங்க ஸ்ட்ரக்சரல் டிசைனே வந்து ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு. மேபி கிளாஸ் பேனல கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நான்காவது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுவும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு தான் நான் சொல்லுவேன். நீங்க வெள்ளுக்குள்ள பாத்தீங்க, பார்லாமென்ட்டுக்குள்ள இந்த மார்ஷல்ஸ் இருப்பாங்க, அவை பாதுகாவலர்கள்னு சொல்லி வெள்ளை கலர் யூனிஃபார்ம் போட்டு பாத்துருப்பீங்க, அவங்க இருப்பாங்க. இவங்க எகிரி குதிச்சு உள்ள வந்து தாவி அதுக்கப்புறம் அந்த மேஜை மேல எல்லாம் ஏறி போற வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்ற கேள்வி வருது. அவங்க ரியாக்ஷன் டைம் என்னன்ற கேள்வி. இது ஒரு கிளியர் கட்டான ஃபெயிலியர். அப்படியே ஓகே, எதையோ மீறி தாண்டி உள்ள குதிச்ச வேகத்துக்கு நீங்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு அவங்களுக்கு சொல்றேன், அப்படி யாராவது ஒருத்தங்க குதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இம்மோபிலைஸ் பண்றதுக்கு, அவங்க நகர இடமா பண்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. நீங்க ஸ்டன் கன் யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்டன் கன் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆளை கீழே சாய்க்க முடியும், ஒரு 5 நிமிஷத்துக்கு அவங்க பேரலைஸ் ஆகி நிற்பாங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட விஷயங்களை யூஸ் பண்ணலாம், இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீங்க யூஸ் பண்ணலாம், ஓடி போய் ரெண்டு கையில போட்டு லாக் பண்றது, ஹேண்ட் கஃப், பல விஷயம் இருக்கு. நீங்க திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்றது வந்து இவங்க இதெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை, ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த அலட்சிய போக்கு தான் நிச்சயமா அதை காமிக்குது. உள்ள அவை காவலர்கள் அந்த அளவுக்கு இருக்கிறாங்களா, பணியில தேவையான அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, கட்டடம் வந்து ரொம்ப பெருசு, அதாவது எம்பிக்கள் அளவை விட அதிகமா இருக்கு. அவங்க தாவி குதிச்சதே வந்து காலியான இருக்கைகள்ல தான் அவங்க குதிச்சிருக்கிறாங்க. அப்ப பெருசு, அப்ப இவங்க அங்கேருந்து அவங்கள பிடிக்கிறதுக்கான ஒரு தூரம் இந்த இது அதெல்லாம் வந்து பிரச்சனையா இருந்திருக்காங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் இதை வந்து நம்ம சாக்கா சொல்ல முடியாது. பில்டிங் இது இதை விட 100 மடங்கு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் நீங்க செக்யூரிட்டி போட்டு அதை கவர் கொடுக்கணும்னா கொடுத்துதான், அதுக்கான முறைகள் இருக்கு. ஒரு 300 பேர் பார்க்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சை பாதுகாக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. ஒரு அறையில ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் முறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம், இப்போ ஒரு ஒரு ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து நாங்க ஒரு செக்யூரிட்டி ஆடிட் பண்ணும்போது இந்த வண்டிகள்லாம் கீழே உருந்து போகிறத நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த எங்க நாங்க சொல்லுவோம்னா, அந்த வண்டி ஒரு வண்டியில பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு, இல்ல ஓட்ட தெரியாதவங்க யாரோ ஓட்டிட்டு வந்தாங்க, அந்த வண்டி வந்து இடிச்சிருச்சு, அப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத செக்யூரிட்டி கார்ட்ஸ் நாங்க கேட்போம். இது எல்லாமே வந்து இது பெருசா இருக்குது அதனால இவங்க தச்சிட்டாங்கன்றதெல்லாம் வந்து ஒத்துக்கவே முடியாது. அதற்கான பாதுகாப்பு முறைகள் நிச்சயமா இருக்கு. ரெண்டாவது, பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க அளவுக்கு அதிகமா இருக்கா, அது தேவைக்கு அளவா இருக்காங்களா, அளவுக்கு அதிகமா இருக்காங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் தனியானது. இதுல இப்ப டெல்லி போலீஸே உள்ள போனாலும் சபாநாயகரோட பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது, ஸ்பீக்கர் ஆபீஸ் பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது, ராணுவமே போனாலும் ஸ்பீக்கரோட ஆபீஸ் பர்மிஷன் இல்லாம உள்ள போக முடியாது. இது அங்க உள்ள இருக்கவங்க, சிஐஎஸ்எஃப்ஓட ஒரு யூனிட் இருக்கு, சிஆர்பிஎஃப்ஓட ஒரு யூனிட் இருக்கு, ஃபயர் சர்வீஸோட ஒரு யூனிட் இருக்கு, ஒரு மெடிக்கல் யூனிட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நாள் இப்ப புது பார்லிமெண்ட்ல தெரியல, இப்ப இதுதான் இருக்கும், அதோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. இவங்க மட்டும்தான் அங்க பாதுகாவல் இருக்க முடியும், தேவைக்கு அதிகமான அங்க ஆட்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஜனநாயகத்தோட மைய பகுதி அது வந்து நம்ம ஆட்கள். சார், இந்த இடத்துலதான் பாதுகாப்பு உதவியாளர் 2ஆம் நிலையில 72 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 9 பேர் மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 69 பேர் இருக்க வேண்டிய பாதுகாப்பு உதவியாளர் முதல் நிலை பிரிவுல 24 பேர் மட்டுமே பணியில் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளா இது நிரப்பப்படாம இருக்குங்கிற குற்றச்சாட்டு சரியானதா? இருப்பாங்க. இது வந்து சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் போன்ற துணை ராணுவ படைகள்ல இருந்து டெபுடேஷன்ல ஆளுக்குள்ள கூப்பிடுவாங்க. நீங்க சிஆர்பிஎஃப்ல இருக்கீங்கன்னா உங்களோட டெபுடேஷன்ல உங்களோட உடல் தகுதி, உங்களோட கல்வி தகுதி, இது உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க 2 வருஷம் 3 வருஷம் போய் பணிபுரிவாங்க, திரும்ப வருவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு போஸ்டிங் அப்படின்றது ஒரு பிரிசிஷன், கௌரவமான ஒரு விஷயம். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கவங்க இந்த மாதிரி பேராமிலிட்டரியில இருந்து டெபுடேஷன் போயிட்டு வருவாங்க. இப்ப இந்த பர்டிகுலர் டைம்ல டெபுடேஷன் எவ்வளவு ஃபில் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்க்கணும். பட் ஜென்ரலா ஆட் பற்றாக்குறை அப்படின்றது நான் கேட்க இது வரைக்கும் கேட்காதவங்க, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்றதான் எனக்கு தோணும். சரி சார், இப்போ நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ் கொடுக்கற ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு. நீங்க இப்ப இவங்க ரெண்டு பேர் உள்ள வந்திருக்காங்கல்ல, இவங்க இந்த வளையத்துக்குள்ள இந்த போர்வையிலதான் வந்திருப்பாங்களா, இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல இல்ல, பாஸ் நீங்க உள்ளே போக முடியாது. உங்களோட முதற்கட்ட சோதனைகள்ல ஃபர்ஸ்ட் நீங்க மெயின் கேட்ல என்டர் ஆகும் பொழுது தனியா ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்கு, அங்க வண்டியை நீங்க நிறுத்திட்டு நிறைய இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் நான் டெல்லியில இருக்கும்போது வருவாங்க, என்னோட நண்பர்கள் வருவாங்க, போட்டோ எடுக்கணும்னு வாங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்லிமெண்ட்ல ரெண்டு போட்டோ எடுப்போம். பட் நீங்க உள்ள போனோம் அப்படின்னா நீங்க முதல் கேட்ல வந்து நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்ற போது, நான் பார்வையாளராக உள்ள போறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் காமிங்க அப்படிம்பாங்க. அந்த எம்பிக்களுடைய அந்த நம்பர் இருக்கு, கியூஆர் கோடு எல்லாம் இருக்கு, அந்த டிஜிட்டல் பார் கோடு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. நீங்க உள்ள போனோம்னா உள்ள ஒரு ஆபீஸ் இருக்கும், அந்த ஆபீஸ்ல உங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் மற்றும் ஓட்டர் ஐடி போன்ற அடையாள அட்டையை வைத்து அப்புறம் எந்த எம்பி கொடுத்துருக்கிறாரோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவாங்க, பார்த்து உங்களோட முகத்தை வந்து போட்டோ எடுப்பாங்க. அதன் பிறகுதான் அந்த பாஸ் இஷ்யூ பண்ணப்படும். அதை தாண்டிதான் நீங்க பாஸ் இல்லாம நீங்க உள்ளே போகவே முடியாது. இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த ஐடி இருக்கணும், பாதுகாப்பு துறையில இருக்கீங்க, இதுல இருக்கீங்க, உங்களோட ஐடி இருக்கும், ரிப்பன் சந்தனி கலரா இருக்கும். எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியாது, அந்த அளவுக்கான முறைகள் அங்க இருக்கு. நிச்சயமா இவங்க பாஸ் வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ இனிஷியலா விசாரணைகள் தெரியல வருது, இவங்க 6 பேருமே உள்ள போனோம், 4 பேர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாங்க, 4 பேருமே உள்ள போனோம் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்திருக்கிறாங்க. பட் பாஸ் வந்து இவனுக்கு 2 தான் கிடைச்சிருக்கு. பாஸ் கிடைச்சது வந்து அந்த மைசூர்ல இருந்து அந்த கேலரில இருந்து உள்ள இருந்த ஒருத்தன் இது பண்ணா பாத்தீங்களா, அந்த கேன் ஓபன் பண்ணா அந்த பையன் தான் வந்து இந்த பாச வந்து வாங்கி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு தெரியுது. நிச்சயமா இப்ப விசாரணையில கண்டிப்பா தெரியும், இப்ப இது 4 வேற வேற 6 பேருமே வேற வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க. சரி, இப்ப இவங்க நிச்சயமா இந்த ஒரு எம்பிட்ட மட்டும் இல்ல, நிறைய எம்பிட்ட நிச்சயமா ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்ப அது வந்து இவங்களுடைய அடுத்தடுத்த விசாரணைகள்ல யார் இடத்துல அப்ரோச் பண்ணாங்க, எது மூலியமா இது நல்லா நடந்துச்சு, இவங்க எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தாங்கன்றது விசாரணையில கண்டிப்பா தெரியும். சரி, இப்ப பாஸ் வாங்கிட்டு உள்ள போறாங்க. இப்ப நான் சொல்ற மாதிரியே நீங்க இந்த ப்ரோட்டோகால் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும் இல்ல ஜேர்னலிஸ்டா இருக்கணும், இதுல ஏதாவது ஒரு போர்வையில உள்ள பாச வாங்கிட்டாங்க, அவங்க தப்பா வாங்கிட்டாங்க. வாங்கி அடுத்தடுத்த கட்டத்துக்கு இவங்க மூவ் பண்ண போது எந்த இடத்துல இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், அந்த இடத்த நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்கோம். செக்கிங்ல தான், பிசிக்கல் ஃபிரிஸ்கிங்ல இவங்க ஷூ கொஞ்சமா ஷூல வச்சு எடுத்துட்டு வராங்கன்ற செய்தி வருது. இன்னொரு வாய்ப்பு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கவங்க யாரும் கொடுத்துருக்கு, யாராவது ஒருத்தர் ஏற்கனவே இதை பிளான் பண்ணிருந்து உள்ள இவங்களுக்குள்ள இருந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரெண்டுமே வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஷூ அப்படின்றது இப்ப தெளிவாயிருக்கு, அதுக்கான புகைப்படங்கள்லாம் நம்ம பாக்குறோம். இது இப்ப தடுக்கப்படணும் அப்படின்னா அந்த பிசிக்கல் பாயிண்ட பெரிய தாண்டி இவங்க போயிருக்கூடாது, அங்கேயே வந்து இவங்களை புடிச்சிருக்கணும், அங்கதான் இவங்க வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, பார்வையாளர்கள் கேலரியிலயுமே சிசிடிவிஸ் இருக்கு. இப்போ ஒருத்த எங்கிரி குதிக்கிறான் ட்ரை பண்றான் அப்படின்ற போது அங்கேயும் பாதுகாவலர்கள் இருக்கணும், அந்த பாதுகாவலர்கள் பக்கத்துல இருந்து இவன் ஒருத்த எதுக்கு எரி குதிக்க ட்ரை பண்றான் நீங்க ஓடி போய் அவனை பிடிக்கலாம். சோ அதுவே மிஸ் ஆயிருக்கு டோட்டலா. இது வந்து நான் சொல்லுவேன் ரொம்ப ஒரு அலட்சியமா இருந்திருக்காங்கன்றதான் என்னோட ஒரு அனாலிசிஸ். அப்போ வந்து பார்வையாளர் மாடத்துக்கு பக்கத்துலயும் இந்த காவலர்கள் நின்றுக்கணும், கண்டிப்பா நிக்கணும். இப்ப அந்த பார்வையாளர்களுக்கு நடுவுல யாரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இல்ல, அதே ஒரு அசம்பாவிதம் நடக்குது இல்ல, யாருக்கும் மருத்துவ உதவி தேவைப்படுது, யாரும் அங்க இருந்தாதானே நீங்க பாப்பீங்க. சோ அதுவுமே வந்து ஒரு ஒரு கிளியர் கட்ட ஒரு கேள்வி எழுப்பு, அங்க யாருமே இல்லையா இல்ல இருந்தவங்களால ரியாக்ட் பண்ண முடியலையான்னு தெரியல. ஏன்னா நீங்க தாண்டி சரி ஜம்ப் பண்ணி போறீங்க அப்படின்னா உங்களை மானிட்டர் பண்றதுக்கு பல இந்தியாவுடைய பல பகுதிகள்ல இருந்து அங்க ஆளுங்க வராங்க. சோ அந்த இடமே வந்து நிச்சயமா மானிட்டர் பண்ணிருக்கணும், பண்ணிருப்பாங்க, அது எங்க மிஸ் ஆச்சுன்றது தெரியல. சரி, பாக்கலாம் சார். எப்படி இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலையும் நம்ம தாண்டி இந்தியா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், அதுக்கான சில குறைபாடுகள் இருக்கிறத சரி செய்ய வேண்டியதும் இந்த காலத்துடைய கட்டாயம் அப்படிங்கறதையும் நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. நன்றி மேம், தேங்க்யூ.